இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு புதுச்சேரியில் ஓய்ந்தது தேர்தல் பிரச்சாரம். வாக்குச்சாவடிகளை வெப் கேமரா மூலம் கண்காணிக்க ஏற்பாடு. ஊழலின் சாம்பியன் மோடி என்பது ஒட்டுமொத்த தேசத்துக்கும் தெரியும். பாஜகவுக்கு 150 இடங்கள் தான் கிடைக்கும் என ராகுல் காந்தி உறுதி. 2வது விடுதலை போரில் நீதியின் பக்கம் மக்கள் நிற்க வேண்டும். பாஜகவின் இருண்ட கால ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஸ்டாலின் வேண்டுகோள். தலைவர்களின் அனல் பறக்கும் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம். வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அரசியல் கட்சிகள் வாகன பேரணி. வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் சற்று முன் நிறைவடைந்த நிலையில் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் தொகுதியை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் 102 தொகுதிகளுக்கு நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள், ராஜஸ்தானில் 12 தொகுதிகள், உத்தரப்பிரதேசத்தில் 8 தொகுதிகள், மத்திய பிரதேசத்தில் 6 தொகுதிகள், அசாம், மகாராஷ்டிரா, உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களில் தலா 5 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. கோடை வெயிலையும் பொருட்படுத்தாமல் தலைவர்களும் வேட்பாளர்களும் தொண்டர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகள் உட்பட 102 தொகுதிகளிலும் பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. இதனால் தொகுதிக்கு தொடர்பில்லாத வெளி மாவட்டத்தினர் வெளியேற தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பொதுக்கூட்டமோ ஊர்வலமோ நடத்தக்கூடாது என்றும் ஊடகங்கள், திரைப்படங்கள், சமூக வலைதளங்கள் உட்பட எந்த வழியிலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விதிமுறைகளை மீறினால் 2 ஆண்டுகள் சிறை அல்லது அபராதம் விதிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. இதற்கிடையே தமிழ்நாட்டில் தேர்தல் முன்னேற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வாக்குச்சாவடிக்கு தேவையான எழுது பொருட்கள் உள்ளிட்ட 40 வகையான பொருட்கள், வாக்குப்பதிவு இயந்திரம், கட்டுப்பாட்டு இயந்திரம், ஒப்புகை சீட்டு இயந்திரம் உள்ளிட்டவற்றை எடுத்துச் செல்லும் வாகனங்கள் வாக்குச்சாவடி வாரியாக எண்கள் குறிக்கப்பட்டு தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளன. இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ, தமிழ்நாட்டில் 44,800 வாக்குச்சாவடிகள் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்பட உள்ளதாக கூறினார். தபால் வாக்குகளை நாளை மாலை 6 மணி வரை செலுத்தலாம் என்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மூலம் இந்த வாக்குகள் சம்பந்தப்பட்ட வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். இதற்கிடையே வாக்குச்சாவடியில் வாக்காளர் அடையாள அட்டையை வாக்காளர்கள் காண்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் ஆதார் அட்டை, தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்ட பணி அடையாள அட்டை, புகைப்படத்துடன் கூடிய வங்கி அல்லது அஞ்சலக கணக்கு புத்தகங்கள், அரசு மருத்துவ காப்பீட்டு அட்டை, ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு, ஸ்மார்ட் அட்டை, பாஸ்போர்ட், ஓய்வூதிய ஆவணம், மத்திய மாநில அரசுகளால் வழங்கப்பட்ட அடையாள அட்டைகள் உள்ளிட்ட 12 வகையான ஆவணங்களை காட்டலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு 150 இடங்கள் மட்டுமே கிடைக்கும் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் உள்ள 80 மக்களவைத் தொகுதிகளில் காங்கிரஸ் 17 தொகுதிகளிலும் கூட்டணி கட்சியான சமாஜ்வாதி கட்சி 63 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. அம்மாநிலத்தில் சுற்றுப்பயணம் செய்து வரும் திரு ராகுல்காந்தி சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவுடன் இணைந்து இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், 20 நாட்களுக்கு முன்பு வரை 180 இடங்களை பாஜக கைப்பற்றும் என நினைத்ததாகவும், ஆனால் தற்போது 150 இடங்கள் தான் அந்த கட்சிக்கு கிடைக்கும் என்றும் கூறினார். ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்து வரும் அறிக்கைகளின்படி இந்தியா கூட்டணி முன்னேறி வருவதாகவும், உத்தரப்பிரதேசத்தில் தாங்கள் அமைத்துள்ள வலுவான கூட்டணி சிறப்பாக செயல்படும் என்றும் திரு ராகுல்காந்தி கூறினார். BJP को मुझे लग रहा था 15-20 दिन पहले कि 180 से 180 तक जाएंगे, अब मुझे लग रहा है 150 तक जाएंगे. हर स्टेट में हमें रिपोर्ट मिल रही है कि हमारा चुनाव इम्प्रूव कर रहा है और अंडर करंट है. जहां तक गठबंधन की बात है, यूपी गठबंधन की बात है, बड़ा पावरफुल गठबंधन है और बहुत अच्छा परफॉर्मेंस होगा हमारा उत्तर प्रदेश में. கடந்த 10 ஆண்டுகளில் பணமதிப்பிழப்பு, தவறான GST ஆகியவற்றுடன் அதானி போன்ற பெரும் கோடீஸ்வரர்களை ஆதரித்து வேலைவாய்ப்புகளை பிரதமர் திரு மோடி குறைத்துவிட்டதாக திரு ராகுல் குற்றம் சாட்டினார். வேலைவாய்ப்பை மீண்டும் வலுப்படுத்துவதே தங்களது முதல் பணி என்ற அவர், அதற்காக 23 யோசனைகளை தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். தேர்தல் பத்திர திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய கொள்ளையடிக்கும் திட்டம் என்பது இந்திய தொழிலதிபர்களுக்கு நன்றாக தெரியும் என்று திரு ராகுல்காந்தி கூறினார்.
அதனை நியாயப்படுத்த பிரதமர் எவ்வளவுதான் முயன்றாலும் ஊழலின் சாம்பியன் திரு மோடிதான் என்பது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் தெரியும் என அவர் தெரிவித்தார். பின்னர் பேசிய திரு அகிலேஷ் யாதவ், மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக வலுவான அடித்தளம் அமைத்துள்ளதாக கூறினார். உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதியில் உள்ள காசியாபாத்தில் இருந்து காஜிப்பூர் வரை மாற்றத்தின் காற்று வீச தொடங்கியுள்ளதாகவும் பாஜகவுக்கு பிரியாவிடை கொடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு வரலாறு காணாத வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் தேடித்தர அமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மத சார்பின்மையை குழிதோண்டி புதைத்து எப்போதும் மத பகையை வளர்க்கும் வெறுப்பு பேச்சின் மூலம் சமுதாயத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தி குளிர்காய பாஜக நினைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியா போன்ற மாபெரும் ஜனநாயக நாட்டின் பிரதமராக தமது கடமையில் மோடி தோற்றுவிட்டதாக திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். சர்வாதிகார அதிபர் ஆட்சி முறையை கொண்ட நாடாக RSS பாஜக ஆட்சியாளர்கள் இந்தியாவை மாற்றிவிடுவார்கள் என்றும், இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் மாநிலங்களின் எல்லை கோடுகளை மாற்றி ஒற்றை ஆட்சி நாடாக மாற்றிவிடுவார்கள் என்ற அச்சம் மக்கள் மனங்களில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அமைய இருந்த மாபெரும் முதலீட்டை மிரட்டி குஜராத்தியவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு முன்னேறுவதை அனுமதிக்கவே மாட்டார்கள் என்று திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் வளமான எதிர்காலத்திற்கும் மாநிலத்தின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரவே கூடாது. ஊடகங்களின் கருத்து கணிப்புகளை கண்டு நம் கவனம் துளியும் சிதறவிடக்கூடாது என்று அவர் தெரிவித்துள்ளார். கடைசி வாக்கு பதிவாகி அணி நம் கைகளில் வந்து சேரும் வரை கண் துஞ்சாது பசி நோக்காது கருமமே கண்ணாயினர் என கவனத்தோடும் உற்சாகம் குன்றாமலும் உழைத்திடுமாறு திரு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். இரண்டு முறை இருண்ட காலத்தை காட்டிய பாஜக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கூறியுள்ள அவர், இந்தியா கூட்டணியின் வெற்றியில்தான் நாட்டின் சிறப்பான எதிர்காலமும் தமிழ்நாட்டின் முன்னேற்றமும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா என்றென்றைக்கும் மதசார்பின்மையும் கூட்டாட்சியும் சகோதரத்துவமும் கொண்ட நாடாக திகழ ஆட்சி மாற்றமே தீர்வு என்று குறிப்பிட்டுள்ள திரு ஸ்டாலின், தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடும் எதிரிகளை வீழ்த்துவோம் என்று கூறியுள்ளார். ஜனநாயகத்தை காக்கும் போர்க்களத்தில் நீதின் பக்கம் நின்று இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு வரலாறு காணாத வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் தேடித்தர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் நடைபெற்ற இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட நிலையில் பல இடங்களில் வாகன பேரணிகளும் நடைபெற்றன. மத்திய சென்னை வேட்பாளர் திரு தயாநிதி மாறன், தென்சென்னை திமுக வேட்பாளர் திருமதி தமிழிசை தங்கபாண்டியன் ஆகியோரை ஆதரித்து பெசன்ட் நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மோடி ஏன் எக்காரணத்தை கொண்டு இன்னொரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்றோம்? ஆட்சிக்கு வந்தால் அமைதியான இந்தியா, அமளியான இந்தியாவாக மாறிடும். ஒரு தாய் மக்களாக வாழ்கிற நம்ம மக்களை அவங்க மனசில் வேறுபாட்டு விதைகளை தூவி இந்தியாவை நாசம் செஞ்சுடுவாங்க. இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது, நாடாளுமன்றத்தில் விவாதம் இருக்காது, தேர்தல் என்பதே ஜனநாயகம், மாநில அரசுகளுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி, சேலம் அதிமுக வேட்பாளர் திரு விக்னேஷை ஆதரித்து அஸ்தம்பட்டியில் இருந்து சேலம் டவுன் வரை வாகன பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தார். திரு கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து அமையநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். நிதி உரிமையை மீட்கணும்னா இன்னும் ஒரு நல்ல பிரதமர் சொல்லிட்டார். எங்களுக்கு யாரு பிரதமராக வரணுங்கிறது முக்கியம் இல்லை, யாரு பிரதமராக வரக்கூடியங்கிறது தான் முக்கியம். அதுல திரு 29 காசை ஓட ஓட அடிச்சு விரட்டணும், அவர் பிரதமராக வரக்கூடாது. தூத்துக்குடி தொகுதிக்குட்பட்ட புதுக்கோட்டையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் திருமதி கனிமொழி, மத்தியில் நடைபெறும் அடக்குமுறை ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றார். சிதம்பரம் தொகுதி வேட்பாளர் விசிகா தலைவர் திரு தொல் திருமாவளவன் சிதம்பரத்தில் உள்ள 33 வார்டுகளிலும் வாக்கு சேகரித்தார். ராமநாதபுரம் தொகுதி வேட்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் வீதி வீதியாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் திரு எல் முருகனுக்கு ஆதரவாக சத்தியமங்கலத்தில் பாஜகவினர் இருசக்கர வாகனங்களில் வீதி வீதியாக சென்றனர். திருச்சி மதிமுக வேட்பாளர் திரு துரை வைகோ புதுக்கோட்டையில் இருசக்கர வாகனத்தில் புடைசூட வீதி வீதியாக சென்று தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி பரப்புரை மேற்கொண்டார்.
மீனவ சமுதாயத்தின் நலன் காக்கும் கவசமாக திமுக அரசு திகழ்வதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. திமுக தலைமை கழகம் விடுத்துள்ள அறிக்கையில் 2003 அதிமுக ஆட்சி காலத்தில் சென்னை கடற்கரையை தூய்மைப்படுத்துகிறோம் என்று படகுகளை குப்பை லாரியில் அள்ளி கொட்டியதை மீனவர்கள் தடுக்க முனைந்தபோது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 9 படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட 13 மீனவர்கள் என்றும் திமுக சுட்டிக்காட்டியுள்ளது. 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் ராமநாதபுரம் பிரச்சார கூட்டத்தில் பேசியபோது இலங்கையால் மீனவர்கள் தாக்கப்படுவதை தடுக்க தம்மை போல துணிச்சலானவர் இல்லை என்று கூறிய பிரதமர் திரு மோடி தமிழ்நாட்டு மீனவர்களை காக்க ஒரு சிறு துரும்பை கூட அசைக்கவில்லை என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மீனவர்களை சுட்டுக் கொன்ற அதிமுக போல அல்லாமல், காப்பேன் என்று வாய்ஜாலம் காட்டிய திரு மோடியை போல அல்லாமல், மீனவர்களை காக்க முனைப்பான நடவடிக்கைகளை திரு ஸ்டாலினுடைய ஆட்சி மேற்கொண்டு வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசால் பிடிக்கப்பட்ட 129 விசைப்படகுகள் மற்றும் 26 நாட்டு படகுகளின் உரிமையாளர்களுக்கு தலா 1.5 லட்சம் ரூபாய் வீதம் 6,84,00,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டதாக திமுக தெரிவித்துள்ளது. கடலுக்கு சென்று காணாமல் போகும் மீனவர்களின் குடும்பத்திற்கு தினசரி உதவித்தொகை 250 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 5,00,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. மீன்பிடி துறைமுகங்களில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாடு, மீனவர்களுக்கு வீட்டு வசதி திட்டம் உள்ளிட்ட திமுக அரசின் நலத்திட்டங்களும் அதில் பட்டியலிடப்பட்டுள்ளன. இவ்வாறு மீனவர் சமுதாயத்திற்கு என்றும் நலன் காக்கும் கவசமாக திமுக அரசு திகழ்வதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது செய்தித் துளிகள். திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் திரு நயினா நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரிய மனு மீது நாளை விசாரணை நடத்துவதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 ரூபாய் பிடிப்பட்டது தொடர்பாக சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு அமலாக்கத்துறையிடமும், தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து தகுதி நீக்கம் செய்யுமாறு தேர்தல் ஆணையத்திடமும் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என சுயேட்சை வேட்பாளர் திரு ராகவன் தாக்கல் செய்த மனு மீது இந்த விசாரணை நடைபெறவுள்ளது. தாம்பரம் அருகே உள்ள கோவிலம்பாக்கத்தில் இரவு நேரத்தில் வாக்காளர்களுக்கு அதிமுகவினர் பண விநியோகம் செய்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்சென்னை அதிமுக வேட்பாளர் திரு ஜெயவர்தன் அந்த பகுதியில் நேற்றிரவு வாக்கு சேகரித்து சென்ற பின் கோவிலம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி கீதா வீட்டின் முன்பாக அதிமுகவினர் பண விநியோகம் செய்த காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. குமரிக்கடலில் அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு நாளை மறுநாள் படகு போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. அன்றைய தினம் வாக்குப்பதிவு நாள் என்பதால் வாக்காளர்கள் 100% வாக்களிக்க வசதியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுதலைப் போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 269 பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையே தோன்றி ஆங்கிலேயர்களிடம் இருந்து அநியாய வரியை பறித்து மக்களுக்கு அளித்த சின்னமலை பிறந்த நாளில் இந்தியாவை காக்க உறுதியேற்போம் என சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் அரசு அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் செலுத்தியுள்ள தபால் வாக்குகளை திருச்சியில் இருந்து தொகுதி வாரியாக பிரித்து அனுப்பும் பணி தொடங்கியுள்ளது. கடந்த வாரம் செலுத்தப்பட்ட தபால் வாக்குகள் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள கலையரங்கம் திருமண மண்டபத்தில் மொத்தமாக சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் தொகுதி வாரியாக அவற்றை பிரித்து அனுப்பும் பணியை திருச்சி மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் குமார் இன்று ஆய்வு செய்தார். புதுச்சேரி மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் திரு நமச்சிவாயம் ஓட்டுக்கு தலா 500 கொடுத்து தேர்தலை கொச்சைப்படுத்துவதால் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என அத்தொகுதி அதிமுக வேட்பாளர் திரு தமிழ்வேந்தன் வலியுறுத்தியுள்ளார். பணம் கொடுத்ததற்கான வீடியோ ஆதாரம் தம்மிடம் உள்ளதால் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்க உள்ளதாக கூறிய அவர், ஓட்டுக்கு பணம் வாங்கிய பெண் ஒருவரையும் சாட்சியாக நிறுத்தியதால் பரபரப்பு நிலவியது. பாஜக கூட்டணியில் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் திட்டமிட்டபடி பாஜக மாவட்ட தலைவர் திரு தரணி முருகேசன் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சிக்கு செல்லாததால் பாஜக மற்றும் ஓபிஎஸ் அணியினரிடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது ராமநாதபுரம் கேணிக்கரை சந்திப்பு பகுதியில் சாலை மறியல் செய்ய குவிந்த பாஜகவினர் திரு ஓபிஎஸ்க்கு எதிராகவும் பலாப்பழ சின்னத்திற்கு எதிராகவும் முழக்கங்கள் எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது. நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் குமரி மாவட்டம் தோவாளை மலச்சந்தைக்கு வெளியூர் வியாபாரிகள் குறைந்த எண்ணிக்கையிலேயே வந்ததால் பூக்களின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. நேற்று 1,000 விற்கப்பட்ட 1 கிலோ பிச்சிப்பூ 250 500 விற்கப்பட்ட மல்லிகைப்பூ 200 விற்கப்படுவதால் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர்.
பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் விதிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரியும் சரணடைவதில் இருந்து விலக்கு கேட்டு முன்னாள் சிறப்பு டிஜிபி திரு ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. விழுப்புரம் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் அவர் கழித்த 3 ஆண்டு சிறை தண்டனையை முதன்மை அமர்வு நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதம் உறுதி செய்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் சற்று முன் நிறைவடைந்த நிலையில் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களை தொகுதியை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது. மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு 150 இடங்கள் மட்டுமே கிடைக்கும் என காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு வரலாறு காணாத வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் தேடித்தர வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.